अम्बर मे तन्नीरे सोरे अरल् जयुं यम् வாமன அவதாரத்தை சிறப்பாக பாடுகிறாள் ஆண்டாள் மூன்று பாசுரங்களில் இந்த அவதாரத்தை அவள் சிறப்பித்திருக்கிறாள் ஓங்கி உலகளந்த புத்தமன் பேர்பாடி என்று மூன்றாவது பாடலிலும் இந்த பாடலிலும் இருபத்தி நான்காவது பாடலில் அன்று இவ்வுலகம் அலந்தாய் அடி போற்றி என்றும் சொல்கிறாள் அசுரனாயினும் நல்லவனான மகாபலி தேவர்களை அடக்கி கர்வம் கொண்டிருந்தான் இந்த கர்வம் அடங்கினால் இறைவனை அடைவது உறுதி என்பதாலேயே நாராயணன் வாமனாக வந்து அவனை ஆட்கொண்டார் திருப்பாவை பாடுபவர்கள் தான் என்ற கர்வத்தை அடக்க வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து பாசுர விளக்கம் ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவும் பிற திருப்திப்படும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்தகோபரே தாங்கள் எழுந்தருள வேண்டும் கொடி போன்ற இடைகளையுடைய பெண்களுக்கு எல்லாம் தலைவியான இலகிய மனம் கொண்ட யசோதையே மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே நீ எழ வேண்டும் பின்னையே கிழித்து உன் திருவடிகளால் உலகளந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே நீ விழிக்க வேண்டும் செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வத் திருமகனான பலராமனே நீயும் உன் தம்பியும் உறக்கத்தில் இருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும் நந்தகோபரின் மாளிகை நான்கு அறைகளாக அமைந்திருக்கிறது அதில் முதற் கட்டில் படுத்திருக்கும் நந்தகோபரை உடை தண்ணீர் உணவு ஆகியவற்றை எல்லோருக்கும் வாரி வழங்கும் வள்ளலே எழுந்திரு என்று எழுப்பினர் அடுத்த அறைக்கு சென்று பெண்கள் குளத்துக்கே கொழுந்து போன்றவளே குள விளக்கே எங்கள் தலைவியே எழுந்திரு என்று யசோதையை எழுப்பினர் ஒரு சமயம் வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் சென்று மூவடி மண் கேட்டு பெரிய உருவம் கொண்டு மூன்று அடிகளால் எல்லா உலகங்களையும் திருவடியால் அலந்து கொண்ட தேவாதி தேவனே உறங்காதே எழுந்திரு என்று எழுப்பி அடுத்த அறைக்கு சென்றனர் செம்புண்ணால் செய்யப்பட்ட வீரக்கழல் அணிந்த செல்வனே பலராமனே நீயும் உன் தம்பியான கண்ணனும் உறங்காதே எழுந்திருங்கள் என்கின்றனர் இந்த பாசுரம் ஸ்ரீ நந்தகோபர் யசோதை கண்ணன் பலராமன் ஆகிய நால்வரையும் எழுப்புவதாகும் முதல் இரண்டு அடிகள் நந்தகோபரை சொல்வதாக இருந்தாலும் ஆசாரியரை குறிக்கிறது மூன்றாவது நான்காவது அடிகள் யசோதையை குறித்தாலும் மந்த்ரோ மாதா என்றபடி ஆசாரியன் உபதேசிக்கும் திருமந்திரத்தை குறிப்பிடுகிறது ஐந்து ஆறாவது அடிகள் மந்திரத்துக்கு உள்ளீடான பகவானை குறிக்கிறது ஏழு எட்டு அடிகள் பகவானுக்கு தொண்டு செய்யும் அடியார்களை குறிக்கிறது என்பதாக கூறுவர் தத்துவ விளக்கம் இந்த பாசுரத்தில் நந்தகோபருடைய திரு மாளிகையினுள்ளே பிரவேசித்த ஆண்டால் நந்தகோபரையும் பிராட்டியையும் பலராமரையும் கிருஷ்ணனையும் உறக்கத்திலிருந்து விழித்து எழ திருப்பள்ளை எழுச்சி பாடுகிறாள் ஒவ்வொருவரையும் எழுப்பும் போதும் நல் வார்த்தைகள் சொல்லி அவர்கள் பெருமையை சொல்லி எழுப்புகிறாள் நந்தகோபர் நிறைய தான தர்மங்கள் செய்பவர் கணக்கில் அடங்காத அளவு துணி மணிகள் அன்னம் தண்ணீர் என்று தானம் செய்கிறார் அதனால் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா என்று ஏகாரம் போட்டு அவர் செய்யும் தான தர்மங்களை சொல்கிறார்கள் இத்தை தாரக போஷக போக்கியமென்று பூர்வாசாரியர்கள் சொல்லுவர் தாரகம் என்பது தரிக்க பண்ணுவது நீரின்றி உயிர் தரிக்காது அதேபோல் போஷகம் என்பது வாழ்வதற்கு தேவையான போஷனை அன்னம் இன்றி உடல் போஷிக்கப்பட முடியாது ஆடையின்றி உயிர் வாழ்ந்தாலும் வாழ்ந்தது ஆகாது அரை மனிதன் ஆகிவிடுவோம் அது போக்கியம் வாழ்க்கையை மனிதனாக அனுபவிப்பதற்கு அடிப்படை ஆக தாரக போஷக போக்கியம் தருவதில் எம்பெருமானுக்கு நிகர் நீர் என்று சொல்வதாக அர்த்தங்கள் சொல்லுவர் வேறொரு வகையில் எங்களுக்கு அம்பரமே கண்ணன் சோரே கண்ணன் தண்ணீரே கண்ணன் என்று எல்லாமும் எங்களுக்கு கண்ணன் கண்ணனுக்கு நாங்கள் அன்னம் அவன் எங்களை சாப்பிடுகிறான் நாங்கள் அவன் எங்களை உண்டு ஆனந்தப்படுகிறானே அந்த ஆனந்தத்தை நாங்கள் சாப்பிடுகிறோம் என்று அக மன்ன அக மன்னாத என்றபடி குறிப்பிடுவதாகவும் அர்த்தங்கள் உண்டு இன்னும் அர்த்தமும் உண்டு, கோபரே நீர் எவ்வளவோ தானம் செய்கிறீர் அதை கொடுக்கிறீர் இதை கொடுக்கிறீர் என்று சொல்லி எங்களுக்கு எங்கள் பெருமான் கண்ணன் வேண்டும் என்று குறிப்பால் உணர்த்துவதாகவும் உண்டு கொம்பு அனார்க்கெல்லாம் கொழுந்தே வஞ்சிக் கொம்பை போல உள்ள ஆயர்குடி பெண்களில் கொழுந்து போன்றவளே எங்கள் குலத்தை விளக்க வந்த குலவிளக்கே விளக்கே எம்பெருமானின் மனைவியான எம் பெருமாட்டியே யசோதா இங்கே எழுந்திரா என்று சொல்லாமல் அறிவுரா என்கிறார்கள் ஒரு பெண்ணினுடைய கஷ்டம் இன்னொரு பெண்ணுக்கன்றோ தெரியும் இங்கே இவர்களின் துவரை உணர்ந்து கண்ணனை தர வேண்டி பெண்ணான உனக்குத் தெரியாததா அறிவுராய் என்கிறார்கள் அடுத்து கண்ணன் அவர்கள் பார்வைக்கு வர மற்ற எல்லாவற்றையும் மறந்தார்கள் மகாபலி தானம் தந்தேன் என்று தாரை வார்க்கும் நீர் கீழே விழும் முன்பாக ஏழு உலகத்தையும் அதை தாண்டி வளர்ந்து ஊடு அறுத்து என்று எல்லா உலகங்களின் ஊடாகவும் வளர்ந்த ஓங்கி உலகளங்க உலகளந்த கோமகனே தேவதேவனே என்கிறார்கள் உறங்குகிற பிரஜையை தழுவிக்கொண்டு கிடக்கும் தாயை போலே என்பார் பூர்வாசாரியர் எப்படி தாய் உறங்குகிற தன் குழந்தையை தழுவிக்கொண்டு இருப்பாளோ அப்படி நல்லவன் தீயவன் ஆஸ்தீகன் நாஸ்தீகன் என்றெல்லாம் எந்த வித்தியாசமும் பாராமல் எல்லார் தலையிலும் தன் திருவடிகளை ஸ்பர்சிக்க செய்தானே என்று ஆச்சரியப்படுகிறார்கள் ஆனால் இவர்கள் எழுப்பியும் கண்ணன் எழுந்திருக்கவில்லை பிறகுதான் இவர்களுக்கு உரைக்கிறது கர்மப்படி கிருஷ்ணன் கிருஷ்ணனின் தமையனான பலராமனை அல்லவோ முதலில் எழுப்ப வேண்டும் அவன் எழாதபோது கண்ணன் எப்படி எழுந்திருப்பான் என்று அண்ணி பொன் போன்ற திருப்பாதங்களை பொழிய விட்டு உறங்கும் எங்கள் செல்வா பலதேவா உன் தம்பியும் நீயும் உறக்கத்திலிருந்து எழுக என்று அழைக்கிறார்கள் பலராமன் கண்ணனுக்கு இந்த பிறவியில் அண்ணனாக பிறந்து விட்டதால் கண்ணன் அவனிடம் பவ்யம் காட்டுகிறான் அதனால் பலராமனை கட்டி அணைத்து தூங்குகிறானாம் பிராட்டியை பிரிந்து பல நாள் இருந்தவன் தம்பியை பிரிந்தவுடன் இக்கணமே விட்டேன் என்றவனாயிற்றே பலராமனோ தன் ஸ்வரூப ஞானத்தால் கண்ணனுக்கு கைங்கரிய கைங்கரியம் செய்து பழக்கப்பட்டவன் ஆதலால் அவனும் பவ்யம் காட்டி கண்ணனை விட்டு விலக முடியாத ஆற்றாமையால் அனைத்து படுத்து உறங்குகிறான் இப்படி இருவரும் ஒருவரை ஒருவர் அனைத்து தூங்கும் அழகை அனுபவித்து ஆச்சரியப்பட்டு மகிழ்கிறார்கள் நன்றி ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்